ஜனாதிபதி கோட்டாபயவின் அதிரடி தீர்மானம். இலங்கையின் நிலைமை மிக மோசம், ஏற்றுக்கொண்டது ஐநா. நெருக்கடியான நேரத்திலும் மக்களுக்கு மகிழ்ச்சியான அறிவிப்பை வெளியிட்ட அமைச்சர். மற்றொரு ஆணின் சடலம் கரையொதுங்கியது. மின் பாவனையாளர்களுக்கு விசேட அறிவிப்பு. யாழ் மாவட்டத்தில் நுழம்பு கட்டுப்பாட்டு வாரம் பிரகடனம். ஒமிக்ரான் வைரஸ் பாதிப்பு குறித்து புதிய ஆய்வில் வெளியான அதிர்ச்சியூட்டும் தகவல். இலங்கையை பசுமை நாடாக மாற்றுவதற்கு தேவையான முக்கிய விடயங்கள் அடையாளம் காணப்பட்டுள்ள நிலையில் அவ்விடயங்களை முறையாகவும் நிலையானதாகவும் செயற்படுத்துவதற்கு பசுமை விவசாய செயற்பாட்டு மையம் ஒன்றை உருவாக்க ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ தீர்மானித்துள்ளார். மேலும் இந்த மையம் பாதுகாப்பு படைகளின் பிரதானியும் ராணுவ தளபதியுமான ஜெனரல் சவேந்திர சில்வா அவர்களின் வழிகாட்டலின் கீழ் செயற்படவுள்ளதாக தெரியவந்துள்ளது. இலங்கையில் நுண்கடன் சுமை காரணமாக பெண்கள் பாலியல் தொழிலுக்கு செல்லும் அபாய நிலை காணப்படுவதாக ஐக்கிய நாடுகள் ஸ்தாபனத்தின் விசேட அறிக்கையாளர் ரொமாயா ஒபாஹேக்டா சுட்டிக்காட்டியுள்ளார். இலங்கைக்கு விசேட சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள அவர் நேற்றைய தினம் தனது கள ஆய்வு குறித்து ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே இதனை குறிப்பிட்டிருந்தார். இதுகுறித்து மேலும் கருத்து வெளியிட்ட அவர், சிறுவர் பணியாளர்கள் நிலை இலங்கையில் தொடர்ந்தும் காணப்படுகிறது. எனது விஜயத்தின் போது இதனை நான் உறுதிப்படுத்திக் கொண்டேன் என்றும் அவர் இதன்போது மேலும் தெரிவித்துள்ளார். 2022 ஆண்டிலும் குடிநீர் கட்டணத்தை அதிகரிக்க மாட்டோம் என நீர்வளங்கள் ராஜாங்க அமைச்சர் வாசுதேவ நாணயக்கார தெரிவித்தார். 2019 நீர்வளங்கள் வடிகாலமைப்பு சபையின் நஷ்டம் 1126 மில்லியனாக இருந்த போதும் 2020 வரிக்கு பின்னரான லாபம் 520 மில்லியன்கள் என்றும் அவர் குறிப்பிட்டார். நாடாளுமன்றில் நேற்று நடைபெற்ற நீர்வளங்கள் அமைச்சு மீதான குழு நிலை விவாதத்தில் உரையாற்றிய அவர் மேலும் குறிப்பிட்டதாவது, நீர்வளங்களும் மலசல கழிவகற்றலும் வருமானம் கிடைக்கும் துறைகள் அல்ல, அவை மக்கள் நலச் சேவைகளாகும். அதற்கான செலவை பெறவே இந்த அரசாங்கம் வளங்களுக்கு மாத்திரம் அறவிடுகிறோம். 15 அலகு வரை பயன்படுத்தினால் குறைந்த கட்டணமே அறவிடப்படுகிறது, ஆனால் ஒரு அலகிற்கு 50 ரூபாய் வரை செலவாகிறது என்றும் வாசுதேவ நாணயக்கார இதன்போது குறிப்பிட்டுள்ளார். பெருவளை காவல் நிலையத்திற்கு அருகிலுள்ள கடற்கரையில் இன்று காலை அடையாளம் தெரியாத ஆணொருவரின் சடலம் கழுத்தில் வெட்டு காயத்துடன் கண்டெடுக்கப்பட்டுள்ளதாக பெருவளை காவல்துறையினர் தெரிவித்தனர். சடலத்திற்கு அருகில் ஒரு வெற்றிலையில் பல சுண்ணாம்புக்கள் இருந்ததை அவதானித்ததாக பெருவளை காவல் அதிகாரி தெரிவித்துள்ளார். நாட்டில் அவ்வப்போது மின் விநியோக தடை ஏற்படக்கூடும் என இலங்கை மின்சார சபை தெரிவித்துள்ளது. நுரைச்சோலை மின் விநியோக மையத்தின் பணிகள் வழமைக்கு திரும்ப குறைந்தது 2 நாட்கள் எடுக்கும் என அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் மின்சார சபை இதனை தெரிவித்துள்ளது. நுரைச்சோலையில் 2 நிலக்கரி மின் உற்பத்தி நிலையங்கள் செயலிழந்துள்ளதாகவும் 1 நிலக்கரி மின் உற்பத்தி நிலையம் தற்போது வரையில் பழுது பார்க்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாடு முழுவதும் இன்று முற்பகல் 11:30 முதல் மின் விநியோகம் தடைப்பட்டிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. இலங்கையின் பல பகுதிகளிலும் தற்போது டெங்கு நோய் தொற்று தீவிரமடைந்து வரும் நிலையில் யாழ் மாவட்டத்தில் நுழம்பு கட்டுப்பாட்டு வாரம் பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளது. யாழ் மாவட்டத்தில் டெங்கு தொற்று தீவிரமடைவதை கட்டுப்படுத்தும் நோக்குடன் எதிர்வரும் டிசம்பர் 6 திங்கட்கிழமை தொடக்கம் 12 ஞாயிற்றுக்கிழமை வரை நுழம்பு கட்டுப்பாடு வாரமாக பிரகடனப்படுத்தப்படவுள்ளது. இது தொடர்பில் மாகாண சுகாதார சேவைகள் பணிப்பாளர் வைத்திய கலாநிதி அக்கேதீஸ்வரன் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளார். டெல்டா வைரஸை விட 3 மடங்கு அதிக பாதிப்பை ஒமிக்ரான் ஏற்படுத்தும் என புதிய ஆய்வில் அதிர்ச்சி தகவல் ஒன்று வெளியாகியுள்ளது. தென்னாப்பிரிக்காவில் முதன்முதலில் உறுதிப்படுத்தப்பட்ட ஒமிக்ரான் வைரஸ் முன்பு உருமாறிய வைரஸ்களை விடவும் மிகவும் வீரியத்துடன் இருப்பது தெரியவந்துள்ளது. COVID-19 கடந்த 2019 இறுதியில் சீனாவில் தோன்றிய பின்னர் உலகம் முழுவதும் பரவி பெரும் பாதிப்பை ஏற்படுத்தியது. அதன் பாதிப்பே இன்னும் குறையாத நிலையில் தற்போது உருமாறிய புதிய கொரோனா வைரஸ் மரபணு மாற்றமடைந்து உருமாறியமையும் குறிப்பிடத்தக்கது. ஜனாதிபதி கோட்டாபயவின் அதிரடி தீர்மானம். இலங்கையின் நிலைமை மிக மோசம், ஏற்றுக்கொண்டது ஐநா. நெருக்கடியான நேரத்திலும் மக்களுக்கு மகிழ்ச்சியான அறிவிப்பை வெளியிட்ட அமைச்சர். மற்றொரு ஆணின் சடலம் கரையொதுங்கியது. மின் பாவனையாளர்களுக்கு விசேட அறிவிப்பு. யாழ் மாவட்டத்தில் நுழம்பு கட்டுப்பாட்டு வாரம் பிரகடனம். ஒமிக்ரான் வைரஸ் பாதிப்பு குறித்து புதிய ஆய்வில் வெளியான அதிர்ச்சியூட்டும் தகவல்.